வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்டுக் தமிழாக இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ட்ரையல் நம்பர் 310, 442, செகண்ட் ட்ரையல் நம்பர் 611, 766. ட்ரையல் நம்பர் வச்சு கஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கஸ் பண்ணிக்கோங்க. கேரளா லாட்ரி 27/8/2024, உங்களுக்கு ரிசல்ட்டு 186, 415. 415க்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இது அடித்த நம்பர் தான், நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருப்பேன், அடித்த நம்பர் தான் திரும்ப வரும்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிச்சுட்டு வராங்க. ஸோ ஆல் போர்டு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, 4 நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம், 4 நம்பர் நமக்கு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது. ஆல் போர்டில் 4 நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம், 415 இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. நம்ம 4 நம்பர் எல்லா பக்கமே கொடுத்துருக்குறோம், 49, 42, 47, 74, 94, 24 கொடுத்துருக்குறோம். ஆனால் இங்கே ரிசல்ட் அடிச்சிருக்காங்க பாருங்கள், 1, 5 சேர்த்து அடிச்சிருக்காங்க. நம்ம கொடுத்த நம்பர் எது கூடமே மேட்ச் ஆகலை, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல் போர்டு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்த நம்பர் 4 நம்பர் கொடுத்துருந்தேன், 9 நம்பர் கொடுத்துருந்தேன், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடித்த நம்பரை தான் திரும்ப அடிப்பாங்கன்னு பார்த்த இடத்துல சொல்லியிருந்தேன். இந்த ரிசல்ட்டு 249 அடிச்சிருந்தாங்க. இதுலேருந்து இந்த 4 நம்பர் இல்லை 9 நம்பர், இந்த 2 நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து 1 நம்பர் அடிப்பாங்க. இல்லை அதுக்கு பவர், ஏன்னா ரெண்டுமே இருக்குது, 4 நம்பர் இருக்குது, அதோட பவர் இருக்குது. கண்டிப்பாக இந்த 2 நம்பர் 1 நம்பர் அடிப்பாங்கன்னு சொல்லி இந்த 4 நம்பரையும் 9 நம்பரையும் சொல்லியிருந்தேன். அது எப்படி அடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? நம்ம வீடியோ வந்து முழுசாக பார்த்தீங்கன்னா இது நல்லாவே உங்களுக்கு புரியும். பொறுமையாக வந்து முழுசாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 4 அல்லது 9, இந்த 2 நம்பர்லேருந்து 1 நம்பராக ஒரு நான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி ஹிட் ஆயிருக்கு. ஸோ ஆல் போர்டில் 4, 9 மேட்ச் பண்ணியிருப்பீங்க, 415 இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருக்காங்க. 4 நம்பர் நமக்கு ஏ போலே ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது. ஆல் போர்டில் 4 நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக, கேரளா லாட்ரி 28/8/2024, 50-50 108 ட்ரா பண்ண கேசஸ் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சேனல் மூலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டம் வரும், அந்த பட்டனை மறக்காமல் வந்துக்கோங்க. அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும், இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா, நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா, அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பர்கள், வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம், அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பெண்டிங் டார்கெட்டை பார்த்தோம்னா, ஏ போர்டில் 1 வந்து 36 நாள், 3 வந்து 29 நாள், 8 வந்து 17 நாள் ஆகுது. ஏ போர்டில் ஒரு 1 நம்பர் அல்லது 8 நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 3 வந்து 20 நாள், 9 வந்து 21 நாள், 6 வந்து 13 நாள், 7 வந்து 12 நாள் ஆகுது. பி போர்டில் ஒரு 6 அல்லது 7 நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 7 வந்து 34 நாள், 8 வந்து 20 நாள், 1 வந்து 16 நாள், 3 வந்து 15 நாள் ஆகுது. சி போர்டில் ஒரு 7 நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது, 1 நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட். உங்கள் டார்கெட்டில் எப்படி வருதுன்னு பார்த்து எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் 56, 52, 57, 75, 65, 12, 17, 71, 25, 21, 27, 72, 26, 62 அப்படின் கொடுத்துருக்கிறேன். ஸோ அடித்த நம்பரை தான் திரும்ப திரும்ப அடிப்பாங்க, அதனால் அடித்த நம்பர் தான் நான் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா 75, 52, 21, 12, 75, 57, 71, 17 பண்ணி கொடுத்துருக்கிறேன். இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்களும் உங்களோட கணக்கில் வரக்கூடிய எண்களும் ஒரே மாதிரி இருக்குதாங்க, அதை பாருங்கள். அப்படி இருந்துச்சு நம்மகிட்ட லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. இது கெஸ்ஸிங் மட்டும் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்டு தமிழா. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம், யூடியூப்பில் பார்த்துக்கோன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம், அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா? நம்ம ஹார்டு ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தால் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும், இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பங்கள் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான், ஓகேங்களா? இது யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க, அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான், நம்ம செட் பண்ணுறதில்லை. ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது உங்களோட விருப்பம் மட்டுமே, இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்படின்லாம் விட்டுருங்க. இதில் ஜாயின் பண்ணால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஓகே நண்பா, இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில் வந்து பிளான் 1, பிளான் 2, 2 பிளான் இருக்குது, ஓகேங்களா? இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே, ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க,
ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனலில் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன். அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக்கி வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு. அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? இந்த ட்ரிக்கி வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தினா உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும். அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும். ஓகேங்களா? இது வந்து பிளான் ஒன்று. இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான். ஓகேங்களா? கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது. இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும். அது கூட ஆல் போர்டு, ஏபிபிசி, த்ரீ டிஜிட்டு, ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும். அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும். இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக் வீடியோவும் கிடைக்கும். அது கூட சேர்ந்து ஆல் போர்டு, ஏபிபிசி, த்ரீ டிஜிட்டு, ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும். சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தட் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே, எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம். விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க. இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும், மற்றவங்களுக்கு வராது. இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல. இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நண்பர்களே, விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்தோம். இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகுது, ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுது. இன்றைக்கி அடித்த ரிசல்ட்லேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வரும். ஓகேங்களா? நாலு ஒன்று அஞ்சு அடிச்சிருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாலாம் நம்பர் ஒன்பது நம்பர் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் ஒன்று அஞ்சு இருக்குது இல்லையா, அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒன்றாம் நம்பர் இல்லை அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக அடிப்பாங்க. அடித்த நம்பரையே திரும்ப திரும்ப அடிப்பாங்க, அப்படி இல்லைனா அதுக்கு பவர் அடிப்பாங்க. நான் அடித்த நம்பரே எடுக்கிறேன், உங்களுக்கு பவர் வந்துச்சுன்னா நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஆல் போர்டு பொறுத்தவரையும் நம்ம இன்றைக்கி அடித்து பிசியில் பதினஞ்சு அடிச்சிருக்காங்க. அதே தான் அஞ்சு ஒன்று தான் நான் கொடுத்துருக்குறேன். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டு அதே இடத்துல வரணும், இல்லை வேறு இடத்துல வரணும். ஓகேங்களா? ஸோ வந்து அதனால் இந்த இடத்துல கொடுத்துருக்குறேன். இது நம்மளோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். உங்களுக்கும் ஆல் போர்டு அஞ்சாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் திரும்ப வருது அப்படிங்கிறத பாருங்கள். வந்துச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்க, அப்படி இல்லை ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. ஏன்னா கேம் எப்படி வேணால் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய எண்களை பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் எடுத்துருக்குறோம், ரெண்டாம் நம்பர் எடுத்துருக்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான நம்பர் தான் நமக்கு பிசியில் கிடச்சிருக்குது. ஏழு அல்லது ரெண்டு ட்ரெண்டிங் நம்பர் தான், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து ரெண்டாம் நம்பர் வரல. ஸோ அதனால் நாளைக்கு திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிசி பெஸ்ட் போர்டில் ஏழு அல்லது ரெண்டு கொடுக்குறேன். உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். திருக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன். போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நான் கொடுக்குறேன். கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா மட்டும் எடுத்து லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மில் த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம். 756, 652, 677, 675, 765, 712, 617, 671, 625, 621, 527, 572, 566, 562 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலாவில் த்ரீ டிஜிட்டில் ஒரு பிசி பாஸ் பண்ணலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம். ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படின்னு விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோர் ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கு. நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க, உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.